वेलकम टू आरी ईश्वरी किचन इनके नम चेनल पाकपो रेसीपी पुदीना चटनी दा नम पाकपोरुंगा पुदीना चटनी एल्लारुक्कुम पिडिक्कुम एल्ला समय सापाडुक्कुम नम तोट्टुक्कलाम अदिल्लाम टिफनुक्कुम नल्ला कॉम्बिनेशन सूपरा इरुक्कुम इप्पो नम पुदीना चटनी दा रेडी पण्ण पोरोम अदुक्कु तेवैयान इंग्रेडिएंट्स ला नम इंगे वेच्चिरुक्कुम नींगा आरी ईश्वरी किचन फर्स्ट टाइम पाक्कुरींगला इरुंदा नींगा मोदल्ल फर्स्ट नम चेनल सब्सक्राइब पण्णिक्कोंगा அப்பதான் உங்களுக்கு நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தேவையான இந்த இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லாரும் வீட்டுக்குள்ளே சேஃபா இருங்க ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அதை மறக்காதீங்க கண்டிப்பா கண்டிப்பா வீட்டு உள்ள கொஞ்ச நாளை கண்ட்ரோலா இருக்கணும்ங்க நம்ம இருந்தாதான் நம்ம வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு கொடிய நோயில இருந்து நம்ம எல்லாருமே நம்ம பாதுகாத்துக்க முடியும் இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம தேவையான மிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் வந்து நீட் மிளகாய் ஒரு நாலு மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன் பெருங்காயம் ஒரு துண்டு எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே நம்ம வறுக்க போகிறோம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து நம்ம உளுந்து எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து புதினா வந்து நம்ம வீட்டு மாடி தோட்டத்திலே நிறைய இருக்குதுங்க அதனால வந்து இதை நேற்று கொஞ்சம் பறிச்சு நான் செய்யலான்ட்டு செய்ய முடியல அதனால இன்னைக்கு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு கொஞ்சம் பறிச்சிட்டு வந்தேன் கண்டிப்பாக நம்ம கார்டன் வந்து ஒரு நாள் வீடியோவில் போடலான் இருக்கேன் கண்டிப்பாக போடுறேங்க இப்போ வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லேயே வந்து சின்ன சின்ன இந்த கொத்தமல்லி இந்த புதினா கீரை இந்த மாதிரிலாம் நம்ம வீட்லேயே முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் இடம் இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து கார்டன் மாதிரி வச்சு நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு அவசரத்துக்கு தேவைன்னா இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டிலேருந்து தான் பறிச்சிட்டு வந்தேன் இந்த புதினாலாம் இப்போ வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டோம் நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து புதினா வந்து நல்லா சமையல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக புதினா சட்னி எப்படியா இருக்குன்னு தெரியும் பிகினர்ஸ்க்கு கல்யாணம் புதுசாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தெரியணுன்றக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ ஜென்ஸ் நிறைய பேர் பேச்சுலர்ஸ் தனியாக சமைக்கிறாங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இது புது இனிமே உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொன்றத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் புதினா ரொம்ப வதக்கக்கூடாது ஒரு அளவு ஒரு வதக்கு வதக்கினா போதும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வறுத்து வச்சுருக்கேன் உளுந்து வறுத்து வச்சுருக்கேன் மிளகாய் வறுத்தாச்சு பெருங்காயம் வறுத்து வச்சுருக்கேன் புளி வந்து புளியும் கொஞ்சம் லைட்டாக போட்டு ஒரு வர வறுத்துட்டு புதினாவே வதக்கியாச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இப்போ சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம் போட்டுக்கோங்க கட் பண்ணி புதினா வந்து வதக்கிட்ட உடனே இந்த மாதிரி தட்டில் போட்டு நல்லா ஃபேன் காற்ற ஆற வச்சிடணும் ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்படியே நீங்கள் அந்த வதக்கின பாத்திரத்துலேயே வச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி கருப்பாயிடும் புதினா வதக்கின உடனே அந்த பாத்திரத்துலேருந்து வேறு இடத்துல வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேன் காற்றுல நீங்கள் ஆற வச்சிங்கன்னா இந்த மாதிரி க்ரீனிஷாகவே இருக்கும் சட்னி அரைச்சாலும் க்ரீனிஷாக இருக்கும் அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கருப்பான மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாவே நம்ம சமையல் சூப்பராக வரும் இங்கே பாருங்கள் அடுத்து மிளகாய் சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்து இந்த பெருங்காயம் பெருங்காயம் போட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக முதல்ல ஒரு சுற்று சுற்றிக்கணும் பாருங்க நம்ம வந்து உளுந்து உளுந்து வந்து கடைசியில் தாங்க போடணும் நம்ம தேங்காய் மிளகாய் இது இஞ்சி இது மூணுத்தையும் போட்டு முதல்ல தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக நல்லா அரைச்சிடணும் அரைச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் புளியும் சேர்க்கணும் புளி சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா நம்ம புதினாவை சேர்க்கணும் புதினாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து லாஸ்ட்டில் உளுந்து சேர்க்கணும் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும் உளுந்து அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் பாருங்கள் எவ்வளோ சுவையான சூப்பரான கலர்ஃபுல்லாக புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்
உங்களுக்கு பிடிச்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.